வணக்கம் இது கேள்வி கலம் சாலைகளின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன சென்னையில் பெரியார் பெயரில் அண்ணா பெயரில் அமைக்கப்பட்டிருந்த சாலைகள் காமராஜர் பெயரில் இருந்த சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை விளம்பரப் பலகைகளில் அவர்களது பெயர்கள் இன்றி பழைய பெயர்கள் ஜிஎஸ்டி சாலை ஜி டபிள்யூடி சாலை என்று மாற்றப்பட்டது ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் கிளப்பியது இதற்கும் பாஜகவுக்கும் தொடர்பில்லை என்று மாநில தலைவர் திரு முருகன் விளக்கம் அளித்திருந்தார் திமுகவுடைய எம்பிக்கள் மூன்று பேர் தலைமைச் செயலாளரை சந்தித்து நேரில் இது தொடர்பாக புகாரை தந்தார்கள் இந்த முயற்சிக்கு கடுமையான எதிர்வினை இருந்தது முதலில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோட் என்கிற அந்த சாலையின் பெயரை தார்பூசி அளித்தார்கள் அதற்குப் பிறகு அதன் மீது பெரியார் ஈவேரா பாதை என்று எழுதி ஒட்டக்கூடிய காட்சியும் நடந்தது இந்த பெயர் மாற்றம் என்பது அரசியல் அரங்கில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது யார் தூண்டுதலில் இது நடந்தது அலட்சியம் காரணமாக நேர்ந்ததா தமிழக அரசு இதற்கு பெயர் சூட்டி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னமும் மாநகராட்சி ஆவணங்களில்தான் அப்படி இருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்களில் அப்படி இல்லை என்று சொல்லப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசின் சார்பில் விவரமான குறிப்புகள் எதுவும் தரப்படவில்லை பத்தாண்டுகளுக்கு முன்னால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அப்போதைய நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சர் இப்போதும் நெடுஞ்சாலைத்துறைக்கு அவர்தான் அமைச்சர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சட்டமன்றத்தில் பதிய வைத்த அவை குறிப்பில் மானிய கோரிக்கையினுடைய நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் பெரியார் ஈவேரா சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலை என்கிற பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டு பொருளில் அழைத்தாலும் தவறில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் திட்டமிட்டு நடந்ததா அல்லது தற்செயலாக நடந்ததா என்கிற பல கேள்விகள் இது வருகின்றன இதை பற்றி நாம் பாதிக்கப் போகிறோம் நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் வரலாற்று ஆய்வாளர் மாக்சிய காந்தி திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு முனவர் பாஷா வலதுசாரி திரு ரமேஷ் சேதுராமன் வணக்கம் நான் சுபவி அவர்களுடைய பார்வையை கேட்க விரும்புகிறேன் இந்த பெயர் சூட்டல் நீக்கல் அழித்தல் மறுபடியும் எழுதுதல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் நெடு நாட்களுக்கு முன்பு ஆங்கிலத்தில் ஒரு வரி படிச்சிருக்கேன் அதுதான் இந்த நிலையில் எனக்கு நினைவுக்கு வருகிறது இன் அவர் கண்ட்ரி ஆஃபன் த நான் இஷ்யூஸ் ஹவ் பிகம் இஷ்யூஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எதுவெல்லாம் பிரச்சனை இல்லையோ அதுவெல்லாம் தான் இந்த நாட்டில் பிரச்சனையாக ஆகிறது என்பதுதான் அந்த செய்தி இந்த பெயர் மாற்றம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவையே இல்லாத ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையாக சொன்னால் இன்றைக்கு மறுபடியும் கொரோனா தொற்று பரவிக்கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது இந்தியாவில் இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நாம் அதை எளிதில் புறக்கணித்து விட முடியாது தமிழகத்திலும் கூடுதலாக இருக்கிறது அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு தெருவுக்கு பெயர் சூட்டி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெயர் எந்த காரணமும் இல்லாமல் மாற்றப்படுகிறது இப்போது அதற்கு சில விளக்கங்களை அந்த பக்கங்களில் வந்து சொல்லுகிறார்கள் அந்த விளக்கம்தான் இந்த மாற்றியதை விட அபத்தமாக இருக்கிறது அந்த விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இது அப்படித்தான் அரசு ஆவணங்களில் இருக்கிறது எம்ஜிஆரோ மற்றவர்களோ முதலமைச்சராக இருந்தபோது வெறும் அறிவிப்பை மட்டும் செய்தார்களே தவிர அதற்கான அரசிதழ் பதிவு வரவில்லை முறைப்படி அரசாணை இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் இப்போது நம்மிடம் இருக்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இந்த நேரத்தில் இந்த பெயர் மாற்றம் ஏன் நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது இதற்கான விளக்கத்தை அரசு சொல்ல வேண்டும் நீங்கள் இவ்வளவு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக அரசினர் இருக்கிறார்கள் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது இல்லை இந்த காரணத்திற்காக அல்லது இந்த ஆவணத்தில் இருந்தது அதனால் இதனை மாற்றி என்று சொல்ல வேண்டும் எதையும் சொல்லாத நம்முடைய முதலமைச்சர் இது எனக்கு என்னன்னே சரியாக தெரியலை என்கிறார் அது இன்னமும் பெரிய குழப்பமாக இருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியவில்லை வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று கூட எனக்கு சில நேரங்களில் ஐயம் வரும் அவருக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இல்லையா எனவே இதை எப்போதோ அரசு சொல்லியிருக்க வேண்டும் இன்றைக்கு திமுக கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வழக்கறிஞர் அணியை சார்ந்த என்ஆர் எடங்கோ வில்சன் ஆகியோர் தலைமைச் செயலாளரை போய் பார்த்திருக்கிறார்கள் இப்போது ஒரு செய்தி வருகிறது இந்த அரங்கிற்கு நான் வருகிற போது மறுபடியும் பெரியார் ஈவேரா சாலை என்று அந்த ஒரு ஒட்டி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியது அரசுதான் என்று சொல்கிறார்கள் எதையும் யாரும் உறுதியாக சொல்லவில்லை அது அரசு ஒட்டவில்லை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று சிலர் எழுதுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நான் வருகிற போது பார்த்தேன் இணையதளங்களில் இல்லை அரசுதான் மறுபடியும் பெரியார் ஈவேரா சாலை என்று ஒட்டி விட்டார்கள் என்கிறார்கள் இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி இதற்கு இருக்கிற அந்த பெயர் முறைப்படி அரசு அரசிதழில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது மாநகராட்சிக்குள் வருமா இல்லை நெடுஞ்சாலைத்துறையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது மாநகராட்சி பல தெருக்களின் பெயர்களை மாற்றி இருக்கிறது ஹாஸ்பிட்டல் ரோடு என்பதுதான் இப்போது விஜிபி சாலை கிரீன் வேஸ் ரோடு என்பது டிஜிஎஸ் தினகரன் சாலை என்றெல்லாம் மாற்றப்பட்டது நாம் அறிவோம் ஆனால் இது நெடுஞ்சாலை மிகப்பெரிய நெடுஞ்சாலைகள் அண்ணா சாலை பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டரும் பெரியார் ஈவேரா சாலை பதினான்கு கிலோமீட்டரும் நீளம் உள்ள சாலைகள் எனவே இது நெடுஞ்சாலை மாற்றியது என்றால் ஏன் அரசிதழில் இத்தனை காலம் பதிவாகாமல் இருந்தது அரசிதழில் பதிவாகாத ஒரு பெயரை எப்படி பெயர் பலகைகளில் எழுதினார்கள் இப்போது மாற்றுவதற்கான காரணம் எங்கே சொல்லப்பட்டது அது யாரால் முடிவெடுக்கப்பட்டது மிக முக்கியமான கேள்வி இந்த பெயர் மாற்றத்தை அந்த பெயர் பலகைகளில் எழுதுவது அந்த முடிவு யாரால் எடுக்கப்பட்டது இதற்கெல்லாம் அரசாங்கம் விடை சொல்ல வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும் இயல்பாக சமூக வலைத்தளங்களில் அல்லது என்னை போன்றவர்கள் பேசுகிறோம் என்றால் அது வேறு எதிர்க்கட்சி தலைவர் மிக கடுமையாக ஒரு அறிக்கை விட்டதற்கு பிறகு முதலமைச்சருக்கு அது ஒரு கடமை இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் அப்படி அறிக்கை விடுகிற போது அதற்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையே முதலமைச்சருக்கு இருக்கிறது எதனால் நிகழ்ந்தது சரி இப்போது மறுபடியும் மேலே ஸ்டிக்கர் ஓட்டினார்கள் என்றால் இந்த முடிவை யார் எடுத்தது எதற்கும் யார் வேண்டுமானாலும் இரவோடு இரவாக ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு பெயரை மாற்றலாம் மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டலாம் என்று சொன்னால் இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இப்போது வெறும் காபந்து அரசு தான் இருக்கிறது இருந்தாலும் காபந்து அரசுக்கும் கடமை இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாட்டின் முக்கியமான பிரச்சினைகளில் இருந்து நம்மை திசை திருப்புகின்றன பெரியார் அண்ணா காமராஜர் பெயர்களில் கை வைப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது மிக கடுமையாக கேட்க வேண்டுமென்றால் இதற்கு மேலே இருக்கிற மத்திய அரசிலிருந்து அதிகாரிகளுக்கு மறைமுகமாக தகவல் வந்திருக்கலாம் என்பதுதான் சந்தேகம் எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று தமிழ் மாநில தலைவர் பாஜகவின் தலைவர் எல் முருகன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற போது நமக்கு ஒரு பழமொழி நினைவு கூறுகிறது எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்வது போல இருக்கிறது அப்படியானால் இது ஏன் நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது யார் அதற்கு காரணம் அதற்கான பின்புலம் என்ன இப்போது அது மாற்றப்படுகிறது என்றால் இப்போது எப்படி மாற்றப்படுகிறது எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய கடமை இதற்கு பின்னால் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் சொல்ல வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பது என் கருத்து பெயர் அப்படின்ற ஒன்று திரு ரமேஷ் சேதுராமன் கேட்கணும் பெயர் மாற்றம் அப்படின்ற ஒன்றுக்கு அரசின் சார்பில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வரல அதிகாரிகள் சொன்னதாக ஊடகங்களில் செய்தி மட்டும் இருக்கு பழைய பெயர்கள் எழுதினாலும் தவறு இல்லை ஆவண குறிப்புகளில் அது மாறலை அப்படின்னு மாற்றி மாற்றி அதற்கு விளக்கங்கள் தரப்படுகின்றன திரு சுபவி அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடுகின்றன அரசாங்கம் இதில் உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டதா யாரேனும் சிலர் தற்செயலாக பண்ணதுக்கு நேர்ந்து விட்டதுக்கு அரசை குறை சொல்ல முடியுமா இப்படி பல கேள்விகள் வருகின்றன இதை நீங்கள் பாஜக ஒரு விளக்கம் தருது தலைமைச் செயலாளர்கிட்ட போய் திமுக புகார் சொல்கிறாங்க இந்த புகார்களை அவ்வளோ அலட்சியப்படுத்த முடியுமா நாற்பது வருஷம் புழக்கத்தில் இருந்த பெயரை தற்செயலாக ஒருத்தங்க நீக்க முடியுமா இல்ல நீங்க கேக்குறது முதல்ல சொன்ன பாயிண்ட் சுகவி சார் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான் இந்த சமயத்தை நிஜமாவே இது தேவையா பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனையாக்கி பார்ப்போம் அப்படின்னாக்கா அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றோம் அது ஒரு இது அவியப்பா தான் இருக்கு இருந்தாலும்

நீங்க ஜிஎஸ்டி ரோடுன்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம மௌண்ட் ரோடு அப்படின்னாக்கா மௌண்ட் ரோடு அதுக்கப்புறம் அதான் அண்ணா சாலைன்னு பேர் வச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம் மவுண்ட் ரோடுன்னு சொல்றோம் அதே மவுண்ட் ரோடு தான் வந்து கண்டினியூ ஆகுறது வந்து ஜிஎஸ்டி ரோடா கண்டினியூ ஆகுது அதுக்காக வந்து இல்ல அண்ணா பேரே வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கறது சொல்ற மாதிரி இருக்கு அது வந்து இது கொடுத்துருக்கறது குறிப்பா பார்த்திருக்கீங்கன்னா நம்ம மா மாவட்டத்திற்குள் நமது நகரத்திற்குள் வாழ்பவர்களுக்கு இது என்னென்ன ரோடு என்னென்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்னன்னா ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு இந்த டைரக்ஷன் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டைரக்ஷன் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை வந்து ஒரு பெருசா பேசு பொருளா நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்ங்கிறது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் நீங்க சொல்லலாம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி முன்ன முப்பது வருஷம் முன்னாடி வச்சோம் இதே நான் கேள்விதான் திரும்ப கேட்கணும் அப்படின்னு வச்சாக்க நம்ம சொல்றோம் வந்து நம்ம வந்து பொதுவா மத சார்பற்ற ஒரு மாநிலமா திகிறோம் மத சார்பற்ற இங்க இருக்கு இப்படின்னு எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா தொடர்ந்து எப்படி ஒரு சில நேரங்கள்ல நடந்து கொள்ளப்படுகிறது இப்போ டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பேர்ல வந்து இந்த பசுமை வழி சாலைன்னு வச்சு முதல்ல அது கிரீன் வேஸ்ங்கிற ஒரு பேர் அது அதை வந்து பசுமை வழின்னு அவரை கூப்பிட முடியாது இருந்தாலும் சரி பசுமை வழின்னு அது ஏதோ ஸ்டாண்டர்ட் வேஸ் சாலைன்னு இருக்கட்டும் அதே பசுமை வழி சாலைன்னா அதுல இருந்து எடுத்து நீங்க வந்து ஒரு மத மாற்றத்தில் ஈடுபட்ட ஒருவருடைய பெயரை வந்து வைக்கிறீங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் இது சிறுபான்மையினரின் ஓட்டை அறுவடை செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்யப்பட்டதா அவர் அவர் ஆற்றிய இதெல்லாம் என்ன

அதற்கு பிறகும் கூட அதற்கு பிறகும் கூட பலருடைய பெயர்களை சூட்டி இருக்கிறாங்க திரு தினகரன் வந்து நீங்க வேற எங்கயோ சப்ஜெக்ட் மாத்துறீங்க அறநிலையத்துறை இன்னொரு நாள் பேசலாம் தினகரன் வந்து மத மாற்றம் செஞ்சாருன்னு அவர் மேல எதுவும் வழக்கு இருக்கா பிஜேபி அரசு வந்து இப்ப ஏதாவது அவங்க மேல தண்டிச்சிருக்கீங்களா இறந்து போனவங்களை தண்டிக்க சட்டம் வச்சிருக்கீங்களா அல்லது அந்த அமைப்பு அப்படின்ற ஒன்று மேல வேற புகார்கள் இப்போ ஐடி ரைட் நடந்தது ஐடி ரைட் நடந்ததுனாலேயே ஒருத்தங்க பேரை வைக்க முடியாது அவருடைய ஸ்தாபகர் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா ஒரு எலக்டட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தருடைய மற்ற இவர்கள் மேல வந்து இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது அவங்க பேர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு சொன்னாக்க அதற்கெல்லாம் இல்ல இப்ப நீங்க விளக்கம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தனக்கு எது சாதகமோ நம்ம ஒரு கருத்தை வைக்கலாம்

ஒரு இறந்து போனவர்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக அந்த பெயர்களை வைப்பதற்கு அரசுக்கு உரிமை அது தப்புன்னா அடுத்த அரசு தான் வந்து அடுத்த மக்கள் நல அரசு ஒன்று வந்து அதை மாத்தலாம் சார் ஒரு பேரை வச்சதை மாத்தலாம் ராமகிருஷ்ணா மன ரோடுன்னு இருக்கு இப்ப வந்து அது கார்பரேஷன் ராமச்சந்திர ஆதித்னார் இறந்த பிறகு ஆதித்யநார் பேர்ல ஒரு ரோடு போட்டாங்க ஒரு கார்பரேஷன் ஜெயலலிதா அவர்களே போய் அதை திறந்து வச்சுட்டு வந்தாங்க மக்கள் தலைவர்களுக்கு யாருக்கு மரியாதை தரணும் அப்படின்றதுக்கு வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு அதை செய்கிறாங்க பகிரங்கமாக அறிவித்து பகிரங்கமாக திறப்புடா நடந்து பகிரங்கமாக பெயர் சூட்டின ஒன்றை ரகசியமா அழிக்கிறது ரகசியமா மறைக்கிறது எந்த விளக்கமும் சொல்லாம அகற்றுவது அப்படின்றது நியாயமா அப்படின்ற ஒண்ணுக்கு வருவோம் எல்லா பெயர்களுக்கும் அண்ணா பேரை வச்சது காமராஜர் வச்சது எல்லாமே வாக்கு வங்கிக்காக வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க அந்த அளவுல அத சுருக்க முடியாது இறந்து போனவங்கள நாம வந்து இயல்பா பேசுறது நம்ம மரபு அல்ல நான் திரு மார்க்சிய காந்தி அவருடைய கருத்தை கேட்க விரும்புறேன் திரு மார்க்சிய காந்தி உங்க பார்வை இதுல என்னமா வரலாற்றில் பெயர்கள் மாற்றுறது அப்படின்றது பொதுவாக நடக்கிறது தான் ஒரு அரசன் வந்து வந்தான்னா அவனோடு அவனுடைய பெயர் அவனுடைய மனைவியுடைய பெயர் இது மாதிரி பெயர்களை மாற்றுறதுன்றது வரலாற்றில் எல்லா காலமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அந்த பெயர் நிலைக்காது பெரும்பாலும் நிலைக்காது அந்த முதல்ல இருந்த பெயர் இருக்கு இல்லையா அந்த பெயரே தான் தொடர்ந்து வரும் இந்த பெயர்கள் அடுத்து 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 மாற்றும் போது தன்னாலேயே அது மறந்து போயிடும் புதிய பெயர்கள் மறந்து போயிடும் பழைய பெயர் அதோடு எழுதும்போதே பழைய பெயரையும் போட்டு அது கூடவே இந்த பெயரையும் போடுவது தான் வரலாற்றில் மரபாக இருந்திருக்குன்றது நிறைய தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகள்லேருந்து தெரியுது ஆனால் இந்த பேர் மாற்றுறது அப்படின்றது இருக்குது இல்லையா அதை வந்து அப்போது மன்னராட்சி காலத்தில் அது ஒரு வேலை சரியாக இருந்திருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய பெயரை வைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு நினச்சது ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்களாட்சி காலத்தில் நினச்சபடி வைக்கிறதெல்லாம் முடியாது மன்னர்களுக்கு நடுவில் யார் இந்த மக்களுக்கு நடுவில் யார் சிறப்படை சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை வைப்பது என்பது இப்போ காமராஜர் எடுத்துக்கிட்டோன்னா காமராஜர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருந்தலைவர் என்ற பெயர் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியினுடைய தந்தை மதிய உணவுகளுக்கு மு முதல்ல செய்தவர் என்ற மாதிரி பல்வேறு சிறப்புகள் அவருக்கு இருக்குது அதனால் அவரோட பெயரை வச்சுருக்கோம் இப்போது இவங்க வலதுசாரியிலேருந்து பேசுனவங்க சொன்னாங்க கிராண்ட் ட்ரங்குன்றது இருக்குன்னா ஊருக்கு வெளியே இருக்குது ரைட்டு ஊருக்கு வெளியே இருந்துக்கிட்டோம் ஊருக்கு உள்ளே வரும்போது அது இப்போ இந்த இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாமே வந்து பைபாஸ் ரோடு வந்தாச்சு கிராண்ட் ட்ரங்கில் வெளியூர் வெளி மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறவங்கலாம் அந்த வழியாக தான் போவாங்க இது பதிலாக சிட்டிக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு வழியாக பார்த்துக்கிட்டு போகிறதெல்லாம் இல்லை நகரத்துக்குள்ளே இருக்கிற பெயர்கள் எல்லாமே நம்ம நகரத்திற்குள்ளே யார் பயணிக்கிறார்களோ அவர்களுக்குரிய பெயர் அந்த அது அதுக்கு வழிகாட்டுதலாக தான் அந்த பெயர் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த இது கூட சேர்த்து பண்ணுறது அவ்வளவு சரியாக தோணலை ஆனால் பெயர் மாற்றம் என்பது வரலாற்றில் எப்பவும் உண்டு தான் அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அது அது அந்த அடிப்படையில் தான் இந்த ஈவேரா சாலையும் வந்தது காமராஜர் சாலையும் வந்தது அது அதோட ஒன்று ரெண்டு விஷயம் இதில் இருக்குது பெயரே மாற்றலாமா மாற்றக்கூடாதான்றது அப்புறம் இப்படி மாற்றம் மாற்றணும் அப்படின்றது எல்லோரும்லையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படி மாற்றப்படும்போது அதுக்கு எதை மு எது முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்றது இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அந்த இந்த பெயர் மாற்றத்துக்கு எந்த தெருவோ அல்லது ஊரோ அல்லது எது உள்ளாகிறதோ அது அந்த லோக்கல் அந்த பகுதியில் இருக்கிற அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கிற அல்லது அந்த ஒரு பெரிய வட்டாரத்தில் இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிறதா இருக்கிற பேரை தான் வைக்க முடியும் சும்மா யாரோ போன போனவந்த பேரெல்லாம் வைக்க முடியாது கண்டிப்பாக வைக்க முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்று பேருமே வந்து பெரிய ஆளுமைகளுடைய பெயர்கள் அண்மை காலத்தில் அதுவும் மக்களாட்சி காலத்தில் மன்னர்கள் வரலாற்று காலத்தில் வைச்சாங்களே அதெல்லாம் சரியா தப்பா அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது மண் மக்களாட்சியில் மக்களுடைய விருப்பத்திற்குரியவர்களுடைய பெயர்களை உள் அந்தந்த ஊர்களுக்கு உள்ளே இருக்கிற பெயர்களை இப்போ இதில் வந்து உள்ளூர் நகரத்துக்குள்ள உள்ள பெயரை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படி மாற்றணும்னு அவசியமே இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து நான் திரு நாங்கல் சம்பத் அவர்களை கேட்கணும் பெயர் மாற்றம் அப்படின்றது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அது ஒன்று அதிகாரபூர்வமா இப்போ உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி வந்த பிறகு யோகி ஆதித்யநாத் ஆட்சி அமைந்த பிறகு பழைய பெயர்கள் பல மாவட்டங்களுக்கான பெயர்கள் நகரங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டுச்சு டெல்லியில் கூட அக்பர் ரோடை கூட பெயரை மாற்றினாங்க இது ஒரு வகையான அரசியல் கருத்தில் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு முயற்சி சொல்படி நடத்தணும் அதாவது கன்னட மொழியினுடைய உச்சரிப்பின் பேரில் அந்த வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லி கர்நாடகாவில் பல நகரங்களுடைய பெயர்களையே மாற்றினதை பார்த்தோம் மைசூர் அப்படின்றத மைசூரு அப்படின்னு தான் எழுதணுன்னு மாற்றினதை பார்த்தோம் அது வேறு வகையான ஒரு சூழல் இங்கே அண்ணா பன்னாட்டு முனையம் காமராஜர் உள்நாட்டு முனையம்னு ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருந்த பேர் டெர்மினலுக்கு இருந்த பெயர்கள் விமானத்திலையும் உச்சரிக்கப்படுறதில் பயணம் பண்ணும்போது வெளியிலேயும் அதற்குரிய சிறப்பு அப்படின்றது பெருசாக இல்லை இப்போ இந்த புதிய சர்ச்சை வந்திருக்கு வெளியில தான் நகரத்துக்கு வெளியில் இருக்கிற ரோடுக்கு வேணால் அப்படி பேர் இருக்கும் நகரத்துக்கு உள்ளேயும் அப்படி எழுதுறதுல தவறு இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க இந்த சர்ச்சையை ஒட்டி நீங்கள் பகிர விரும்புகிற கருத்து அதாவது இது ஒரு கலாச்சார போரின் அடையாளம் இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல அவர்கள் காலம் காலமாகவே இதை செய்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு கோட்ஸேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் ஆடுகிற விளையாட்டு இந்த விளையாட்டு டிஜிஎஸ் தினகரன் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்பது மறைந்து போனவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளை விளையாட்டு ஆராரப்பட்ட இந்தியாவினுடைய விடுதலைக்கு பத்தாண்டு காலம் சிறையில் இருந்த பண்டிதர் நேருவினுடைய கல்லறையை காயப்படுத்த துடிக்கிறார்கள் ஆகவே மறைந்து போனவர்களை அவமானப்படுத்துவதும் கல்லறைகளை உடைப்பதும் காலம் சென்ற தலைவர்களை கேவலமாக விமர்சிப்பதும் இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு மாறி வருகிறது ஆகவே இது ஒரு கலாச்சார போரின் அடையாளம் இன்னைக்கு சொன்னா குரங்கு வாலி குரங்கு வடிவில் இந்திரன் அணில் வடிவில் காகம் வடிவில் வந்து தரிசனம் செய்த சிவத்தலம் குரங்கணில் முட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு அங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் கொய்யாமலை நாதர் அத வாலீஸ்வரர்னு மாத்தினாங்க மயிலாடும் துறையை மாயூரம் என்று மாற்றினார்கள் திருவோத்தூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமதிபுரம் அங்கே இருக்கிற இறைவனுடைய பெயர் வேதபுரீஸ்வரர் வேதநாதர் அதை வேதபுரீஸ்வரர் என்று மாற்றுகிறார்கள் அழகான தமிழ் பெயர் அம்பாள் பெயர் இளமுலை நாயகி அதை பாலகுஜாம்பிகை என்று மாற்றினார்கள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆரிய ஆதிக்கம் அதனுடைய படையெடுப்பு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு வந்ததற்கு பிறகு இந்த அநியாயத்தை அவர்கள் அப்போதே செய்தார்கள் இப்போது ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இவர் என்ன செய்தார் அவர் என்ன செய்தார் என்று கேட்கக்கூடாது கேட்டால் வீரசவார்கர் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார் என்று நான் திருப்பி கேட்க வேண்டியது வரும் ஆகவே ஒரு வெறுப்பரசியலை நடத்தி ஒரு பாசிஸ்டுகள் நடத்துகின்ற ஒரு பயங்கரமான கோர தாண்டவம் இது தந்தை பெரியார் சிலையில கை வைத்தார்கள் அறிஞர் அண்ணாவின் சிலை அவமதித்தார்கள் மக்கள் திரகம் எம்ஜிஆரு சிலைக்கு காவித்துணை அணிவித்தார்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் மண் சளிக்கொடிவது போல மனித மனம் செலுத்த பாடிய வள்ளுவருக்கு வள்ளுவனுடைய சிலையிலே காவித்துணையை கட்டினார்கள் ஏன் எம்ஜிஆருக்கு சிலையிலே கட்டினாங்க நாடு முழுக்க தந்தை பெரியாரை அறிஞர் அண்ணாவை வள்ளுவரை என்று இந்த இனத்திற்கும் மொழிக்கும் இமை மூடாமல் உழைத்த பல தியாகங்களை செய்த தலைவர்களை எல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இவர்களுடைய விளையாட்டு அதனுடைய ஒரு கட்டம் தான் ஒரு அணிய போகிற ஆட்சி அஸ்தவரத்தில் இருக்கிற ஆட்சி இப்போதை இதை செய்ய வேண்டும் என்று இவர்கள் அவசரப்படுகிறார்கள் ஆகவே இது அணையப் போகிற விளக்கினுடைய பிரகாசம் என்று நான் கருதுகிறேனே தவிர இதை இவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாது ஆகவே ஒரு ஆதிக்கத்தின் படையெடுப்பு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிற இவர்கள் செய்யக்கூடிய இந்த திருவிளையாடல் தமிழ்நாட்டு மக்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு இன்றைக்கு தயாராக இருக்கிறது அதற்கான காலம் கருக்கொண்டிருக்கிறது அண்ணன் சுபவி சொன்னதை போல நோயாலும் மருந்தின்மையால் தடுப்பூசி திருவிழா தடுப்பூசியே கிடையாது தடுப்பூசி திருவிழா என்று அறிவித்துவிட்டு எங்கேயும் இப்படி ஒரு பொம்பலாட்டம் நடத்துகின்ற கேலி குத்தான ஆட்சியில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தமிழர்கள் உணர்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் கலாச்சார கலாச்சார யுத்தத்தின் ஒரு காட்சி நிர்வாக குளறுபடியாக கலாச்சார யுத்தமாக அப்படின்னா நாஞ்சில் சம்பத் கலாச்சார ஒரு படையெடுப்பினுடைய ஒரு நூல் விட்டு பார்க்குற ஒரு முயற்சி அப்படின்னு அதை பார்க்குறாரு முனவர் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரை இது கலாச்சார படையெடுப்பினுடைய ஒரு அங்கம் என்று நான் கருதவில்லை நிர்வாக குறைபாட்டின் காரணமாக இப்படிப்பட்ட நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சீப்பை ஒழித்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்று சிறுபுளைத்தனமான எண்ணத்தின் காரணமாகத்தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் தமிழ் மக்களிடமிருந்து மறைக்க முடியாத மறுக்க முடியாத மாபெரும் தலைவருடைய பெயர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் மத்திய கப்பல்துறை அமைச்சராக இருந்தபொழுது எண்ணூர் துறைமுகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் துறைமுகம் என்று பெயர் சூட்டி விழாவை நடத்தினார் போலவே தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கப்பலோட்டிய தமிழன் வவுசி துறைமுகம் என்று பெயர் சூட்டி பெரும் விழாவை நடத்தியிருக்கிறார் எங்கள் கொடியிலேயே பெருந்தலைவர் காமராஜரையும் மக்கள் தலைவர் மூப்பனாரையும் கொடியிலேயே பொறித்திருக்கிறோம் எனவே பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி அல்லது பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் நீங்கள் பேரை ஒழித்து வைப்பதன் மூலமாக தமிழகத்து மக்களுடைய இதயத்திலிருந்து அந்த பேரை யாராலும் மறைக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இங்கே தேவையில்லாத சர்ச்சைகளை எல்லாம் வலதுசாரியைச் சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை மத நல்லிணக்கம் என்பது தமிழகத்து மக்களோடு ஒன்றுபட்ட ஒரு விஷயமாகும் டிஜிஎஸ் தினகரன் பெயர் வைத்ததை பற்றியெல்லாம் விமர்சித்திருக்கிறார் ராமகிருஷ்ணா மடம் சாலை என்று இருக்கிறது லஸிற்கு லஸ் சர்ச் சாலை என்று இருக்கிறது அது மாற்றப்படவில்லை அங்கே லஸ் சர்ச் இருக்கின்ற காரணத்தால் அந்த சாலைக்கு லஸ் சர்ச் சாலை அதே போலவே பள்ளிவாசல் இருக்கின்ற காரணத்தால் பெரிய பள்ளி சாலை என்றெல்லாம் பெயர் இருக்கிறது ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மத நல்லிணக்கம் என்பது தமிழகத்து மக்களிடம் பல்கி பெருகி இருக்கின்ற ஒரு விஷயம் அதிலே மத சாயத்தை பூசி நாம் எதையும் செய்துவிட முடியாது ஆனால் இந்த காரியத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் தந்தை பெரியாருடைய பெயரும் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரும் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரும் வைத்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படி வைத்த அவர்களுக்கு எல்லாம் தெரிந்துதான் வைத்திருப்பார்கள் அதை ஆவணப்படுத்தாமல் விட்டதனுடைய தவறு யார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய தவறுகள் தான் அந்த அதிகாரிகள் இன்றைக்கு திடீரென்று பழைய பேரை கொண்டு வந்து அங்கே நுழைப்பதன் மூலமாக சகோதரி சொன்னதைப் போல சென்னைக்கு வெளியில் வேண்டுமானால் அந்த ஜிஎஸ்டி ஜிஎன்டி அந்த சாலைகள் எல்லாம் சரி சென்னைக்குள்ளே அந்த சாலைகளுக்கு இங்கிருந்து துவங்கி அங்கே வரை அண்ணா சாலை அங்கிருந்து துவங்கி பெருந்தலைவர் காமராஜ் சாலை கடற்கரை ஓரம் அதுபோல நம்முடைய தந்தை பெரியார் சாலை பூந்தமல்லி சாலைக்கு இப்படி வைத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த பெயர்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த அதிகாரிகள் மூதறிஞர் ராஜாஜி சாலையின் பெயரை ஏன் மாற்ற தவறிவிட்டார்கள் நான் கேட்கிறேன் ஆக தந்தை பெரியாருக்கு ஒரு நியாயம் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு நியாயம் பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு நியாயம் என்று சொன்னால் அதே நியாயம் மூதறிஞர் ராஜாஜி சாலைக்கும் இருந்திருக்க வேண்டும் ஆக திட்டமிட்டு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காரியத்திலே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் அரசியல் ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் நெருக்கமான தலைவர்களாக ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருந்த தலைவராக இருந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி ஆட்சி நடத்தியது தந்தை பெரியாரின் ஆலோசனை நடத்தினார் இன்னும் தலைவர் காமராஜரை விட்டு விடாதீர்கள் என்று தந்தை பெரியார் சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியார் எண்ணியதையெல்லாம் நிறைவேற்றியவர் தலைவர் காமராஜ் அந்த அடிப்படையிலே மூன்று தலைவருடைய பெயரையும் அழிக்க நினைக்கின்ற அந்த செயல் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கருத்தாக இருக்கிறது பெயர்கள் அப்படின்றதுக்கு ஒரு எமோஷன் வருது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா மாறுது பெயர்கள் எந்த நோக்கத்துக்காக அதிகாரிகள் பேசலாம் சம்பத்த ஒரு நிமிஷம் பெயர்கள் எந்த நோக்கத்துக்காக சூட்டுறாங்க அது ஏன் வந்து மாறும்போது அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமாக அது மாறுதுன்னு ஒன்று சில நாட்களுக்கு முன்னாடி வேறொரு சர்ச்சை ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி மகாதானபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வடமொழி ஹா போட்டு எழுதுனாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் அது செய்தி வந்து அதற்கு எதிர்ப்பு வந்த உடனே அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லேயே தமிழ் காவை கொண்டு மகாதானபுரத்துக்கு ஒட்டினாங்க ஏற்கனவே தமிழில் இருந்ததை வடமொழி எழுத்துக்கு மாற்றி திரும்ப தமிழுக்கு வந்தது மகாபலிபுரம் மாமல்லபுரம் அப் இருந்ததை அங்கங்கே மகாபலிபுரம்னு எழுதுறதை பார்க்குறோம் இது குறைவால் நேர்றதா இதை எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறது அதாவது நான் சொன்னது மேலூட்டமாக நமக்கு தெரிகிற செய்தி நண்பர் ராஞ்சில் சம்பத் சொன்னது தான் அதனுடைய அடித்தளத்தில் இருக்கிற செய்தி அதாவது நிர்வாக கூடப்போ நான் என்ன கேட்டேன் என்றால் நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் பெயர் மாற்றுங்கள் ஏன் மாற்றப்பட்டது என்ன காரணம் என்று மக்களுக்கு சொல்லுகிற கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன் அது நிர்வாகம் சார்ந்தது இது ஒரு அரசை பார்த்து ஒரு குடிமகன் கேட்கிற கேள்வி ஆனால் நாஞ்சில் சம்பத்தவர்கள் சொன்னதுதான் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் ஒரு பண்பாட்டு சிக்கல் அல்ல ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இருக்கிறது நீங்கள் மகா சந்நிலா அந்த பெயரிலும் கூட க ஹாவாக மாறுவதிலும் அதே பண்பாட்டு படையெடுப்பு தான் இருக்கிறது நம்முடைய நண்பர் முனவர் பாட்ஷா அவர்கள் பேசுகிற போது இதனை நான் பண்பாட்டு பிரச்சனையாக பார்க்கவில்லை என்று சொன்னாலும் சீப்பை ஒழித்து வைத்து திருமணம் நடக்காதா என்று கேட்டார் சீப்பை ஒழித்து வைப்பதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இல்லையா அது சரியா இல்லையா என்பது வேறு அந்த உள்நோக்கத்தை தான் ஒரு பண்பாட்டு சிக்கல் என்று நாம் சொல்லுகிறோம் டிஜிஎஸ் தினகரன் பெயர் வைத்தது சரியா தவறா என்று நண்பர் ரமேஷ் பேசினார் இப்போது அது அல்ல பிரச்சனை நான் டிஜிஎஸ் தினகரனை பற்றி மட்டும் சொல்லவில்லை யாருடைய பெயர் வைத்ததும் சரியா தவறா என்பது வேறு விவாதம் வைக்கப்பட்ட பெயர் காரணம் இல்லாமல் மாற்றப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படி மாற்றப்படுவது முறைதான் இதுதான் முன்னால் இருக்கிற கேள்வி மாற்றப்படுவதற்கான நோக்கம் என்ன அதை சொல்லுங்கள் அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம்தான் அது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம் இப்படியெல்லாம் பெரியாரை அண்ணாவை காமராஜரை இந்த மண்ணை விட்டு யாராலும் அழித்து விட முடியாது இப்படி நினைக்கிறவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள் ஒரு விதத்தில் நாம் செய்கிற வேலையைத்தான் அவர்களும் செய்கிறார்கள் வேறு கோணத்திலிருந்து செய்கிறார்கள் பெரியாரின் பெருமையை அண்ணா காமராஜரின் பெருமையை நாடெங்கும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறோம் அவர்கள் எதிர்த்து எதிர்த்து அந்த பெருமையை மறுபடியும் பேச வைக்கிறார்கள் அடிக்க அடிக்கத்தான் பந்து எழும் என்பது விஞ்ஞானத்தின் விதி ஆனால் அந்த விஞ்ஞானத்தின் விதியை வேதம் மட்டுமே படித்தவர்கள் அறிந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆகையினால் இவர்கள் பெரியாரின் பெயரை இப்படி நீக்குவதால் மாற்றிவிட முடியும் என்று கருதுகிறார்கள் குறிப்பாக பெயர் வைப்பதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆடுமைகளை எடுத்துச் செல்வது தான் முதல் நோக்கம் நினைவிடம் கட்டுவதும் சிலை வைப்பதும் பெயர் வைப்பதும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்த தலைவர்களின் அந்த தொண்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது அதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கம் எனவே யார் பெயர் வைத்தது சரி தவறு என்பது தனி விவாதம் அது திசை திருப்புகிற விவாதம் நாம் சொல்லுவது இதுதான் நீங்கள் வைத்த பெயரை மாற்றியதற்கு நோக்கம் என்ன மாற்றிய முறை சரிதானா எல்லோரும் சொன்னது போல ஊருக்குள் வருகிற போது அந்த சாலைகளின் பெயர் மாறும் இப்போது பாரிமுனை தொடங்கி சின்னமலை வரைக்கும் அதாவது ராஜீவ்காந்தி சிலை வரைக்கும் அது அண்ணா சாலை அதற்கு பிறகு பரங்கிமலைக்குள் போது அது மவுண்ட் ரோடு தான் இப்போது தாம்பரம் தாண்டுகிற போது அது தென் பெரும் சாலை நான் தமிழில் சொல்கிறேன் ஜிஎஸ்டி ரோடுனா தான் மக்களுக்கு புரிகிறது தென் பெரும் சாலை என்பது தான் அதனுடைய தமிழாக்கம் நீங்கள் அந்த பெயரை தாம்பரம் தாண்டி வெளியூர் போகிறபோது திசைக்காக ஒரு உள்ளே போகிறபோது இன்னொரு ஊருக்கு வைப்பதும் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறபோது வைப்பதும் வேறு ஒரு மாநகரத்துக்குள் வருகிற போது எங்களுக்கு உழைத்த தலைவர்களின் பெயர் திரும்ப திரும்ப அங்கே சூட்டப்படுவது நாம் நன்றி உடையவர்கள் என்பதை காட்டுவதும் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தியை கொண்டு போவதும் இதை தகர்க்க வேண்டும் என்று நினைப்பது பண்பாட்டு படையெடுப்பு ஒரு நாளும் அது வெற்றி பெறாது திரும்ப திரும்ப முயன்று முயன்று தோற்கிறார்கள் ஒரு மெல்ல வாழை விட்டு பார்க்கிறது பேசாமல் இருந்தால் உடம்பு உள்ளே போகும் இல்லைன்னா வாழை சுருட்டுகிறது இதுதான் இப்போது தொடர்ந்து நடக்கிறது அந்த மகா என்கிற எழுத்திலும் அதுதான் நடந்தது பெரியாரிய வேற சாலையிலும் அதுதான் நடக்கிறது பல முனைகளிலிருந்தும் இதற்கான கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒன்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் காபந்து அரசாங்கத்துக்கு எங்கேருந்து இந்த உத்தரவு வந்துச்சு நீங்கள் மாற்றலைன்னா மே ரெண்டாம் தேதிக்கு பிறகு உத்தரவிட்டு மாற்றுவோம்னு அவர் சொன்னார் அமமுகவோட பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக அரசுக்கு ஏன் இந்த விபரீத விளையாட்டு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் காங்கிரஸ் கட்சியினோட மூத்த தலைவர்கள் ஒருவரான ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கார் ஒரு புத்திசாலி அரசாங்கம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் தலைவர்கள் பெயர்கள் சூட்டப்பட்ட நெடுஞ்சாலைகளில் பெயர்களில் எந்த மாற்றமும் கிடையாது என்று உடனே அறிவிக்க வேண்டும் இந்த சர்ச்சையை இன்றிரவே முடிக்க வேண்டும் அப்படின்னு திரு சிதம்பரம் வலியுறுத்தியிருக்கிறார் இது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது ரமேஷ் சதுராமன் பகிரங்கமாக மக்கள் புடைசூழ ஒரு அரசு முடிவெடுத்து அதிகாரபூர்வமாக அறிவித்து விழா நடத்தி பெயர் சூட்டி அதை செய்த ஒன்றை ஏதோ ஒரு காரணம் சொல்லியோ அல்லது எந்த காரணமும் சொல்லாமலோ தவிர்க்கிறது அப்படின்றது தேவையற்ற சர்ச்சைக்கு வித்திடுகிறது அப்படின்னு பார்க்கலாமா அதாவது அவங்க மாத்தலை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அந்த பலகை வைக்கப்பட்டது அதேதான் இப்போ முன்னோர் பாச பேசும்போது ரொம்ப அழகா சொல்றாரு இது வந்து அதிகாரிகளின் கவனக்குறைவுன்னு சொல்லிட்டு அப்புறமா ரொம்ப உணர்ச்சி பேசினாரு எனக்கு புரியல அதிகாரிகளின் கவனக்குறைவாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் உணர்ச்சி பேசுவாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் சொல்றாங்க இது வந்து டாக்குமெண்ட் படி படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மேலே ஒட்டி இருக்கிறது எங்களுக்கு யாருன்னு தெரியாது அரசு ஒட்டி இருக்கலாங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க சரி இதை சரி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு மூணாவது வந்து இது எல்லாம் போக எனக்கு முன்னாடி மூணு பேர் நான் பதில் பேசினவங்க அமையார் அவர்கள் பேசினப்போ முதல்ல அதுக்கு பதில் சொல்றேன் ரொம்ப பிக்கா இது ஊருக்குள்ள வராம பைபாஸ்ல போகணும்னு சொன்னாங்க ஒரு சில ட்ரக் வருது அவங்க பல ஊர்களுக்கு பொருட்களை கொண்டு போறாங்க கடந்து போறாங்கன்னாக்க இந்த வழியாகத்தான் போயாகணும் போது அவங்களுக்கு இதுதான் இந்த தான் தொடர்ந்து பயணிக்கிறோம் தெரியும் போது அவர்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக இந்த பேர்ல தான் கண்டினியூவா பண்றாங்க அப்படின்னாக்க அதுல ஒரு தவறு கிடையாது ஏன்னா இந்த மாநிலத்தில் இது குறிப்பாக இந்த மாநகரத்தில் வாழ்பவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன சாலை இது எந்த பெயரால் அழைக்கப்படுகிறதுங்கிறது சோ அதனால அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் சார் சொன்னாரு அதாவது கோவில்கள்ல இறைவன் பெயர் எல்லாம் மாத்திட்டாங்களா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா திராவிட சித்தாந்தத்துல கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதன்னு சொல்லவர்களுக்கு இன்னைக்கு வந்து கடவுளின் மீன் பக்தி கொண்டு கடவுள் பெயரை மாற்றி விட்டார்கள்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான் பாவம் அந்த அளவுக்கு வந்து இது வந்திருக்குங்கிறது அதனால அது ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னொன்னு அவர் வந்து பேசும்போது வீர் சாவர்கர் எல்லாம் பேசணும்னு இல்ல இல்ல சார் இருக்கட்டும் வீர் சாவர்கர் பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நாகரிகம் கருதி வந்து நான் அந்த மாதிரியான ஒரு டிபேட்டுக்கு போகல நான் அப்படிதான் போகணும் அப்படின்னு வச்சு கொண்டு நம்ம தனியா ஒரு அரங்கத்துல வைத்து கொள்வோம் நான் வந்து விவாதிக்க தயார் நீங்கள் யார் யாரையெல்லாம் தலைவர் என்று அப்ப ஏன் டிஜிஎஸ் தினகரனுக்கு பேர சொன்னீங்க அவர் ஒரு மதத்தின் தலைவராகத்தான் இருந்திருக்கிறார் அதனால அந்த கேள்வியை நான் கேட்க சொன்னீங்க என்னக்கா இதே சமயத்தில் நீங்க வந்து

ராஜாஜி அப்படி பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து பெரியாருக்கு நண்பராக இருந்தார்னு சொல்ல முடியும் என்னால இல்ல அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் இடையில் என்னென்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுன்னு பேச முடியும் ஆனா நாகரிகம் கருதி இப்போது நான் அதை பேச விரும்பவில்லை திரும்பவும் சொல்றேன் ராஜாஜி ராஜாஜி பெயரை வைத்தத யாரும் தப்பு சொல்லல ராஜாஜின் மீது அவருடைய அரசியல் கருத்துக்களின் மீது முரண் கொண்டவங்க தமிழ்நாட்டில் உண்டு ஆனா ராஜாஜியின் பெயரை வைத்தது இந்த அரசுகள் தான் திராவிட இயக்க அரசுகள் தான் வச்சீங்க அப்படின்னு சொல்லி அதை யாரும் விமர்சிக்கல்கள் எனக்கு வந்து அதை நீங்க வைத்திருக்கிறதுனால அதனால ஒரு மாற்று கருத்தும் இல்ல இப்ப நான் சொல்வது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தான் பதில் சுபீரமானியன் ஐயா அவர்கள் சொன்னார் அவர் சொன்ன கடைசி கருத்துக்கு முதல் பதில் சொல்லிட்டு அப்புறம் போறேன் அதாவது வேதம் படித்தவர்களுக்கு வேணா இது தெரியாம இருந்திருக்கலாம் பாஸ்கரம் ஆரியபட்டம் பட்டம் சரக்கம் இருந்து ஆரம்பிச்சு அத்தனை அறிவியலையும் மற்றவர்கள் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வெள்ளைக்காரர்கள் வந்து ஆண்டதற்கு முன்னாடியும் அறிவியலில் திளைத்து உரிய சமூகத்தினர் தான் வந்து வேதம் படித்தவர்களாக இருந்தார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால அறிவியலை பத்தி மக்களுக்கு வந்து சொல்லி தரணுங்கிற அவசியம் வந்து திராவிடத்தினால் மட்டும்தான் மக்கள் அறிவியல் கற்றுக்கொண்டார்கள் வந்து ஒரு உண்மை அல்ல சரி இதையும் விட்டுவிட்டு நான் என்ன சொல்றேன் நீங்க ரெண்டு பேர் பேசுறது இது வந்து ஒரு வரலாற்று போர் தொடுப்பு நாகரிகத்தின் போர் தொடுப்பு நான் என்ன கேட்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் கோவில்கள் முன்னால் ஒரு சிலைகள் வைக்கப்படுகின்றன எது கோவிலுக்கு செல்பவர்களின் மனதை புண்படுத்துமாறு அது வந்து உங்களுக்கு வந்து இதுவா தெரியலையா நாகரீக படையெடுப்பா தெரியலையா அதே மாதிரி ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டுகளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிச்சு எல்லாமே அதை நீங்கள் சுயமரியாதை திருமணம் என்றவர்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் மற்றவர்கள் மனது புண்படையும் படியுமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாகரீக படையெடுப்பு இல்லையா நீங்கள் தான் சொன்னீங்க வேமரி பேதம் படித்தவர்கள் நான் என்ன சொல்றேன் ஒரு காலத்தில்

நம் மொழியானது உயர்ந்தது நிச்சயமாக உயர்ந்தது இதை நானும் உறுதியா சொல்லுவேன் வழி நிற்பேன் மொழியே எதையோ இந்த பாரத மண்ணின் ஒரு மொழியை வந்து இதற்காக அசிங்கப்படுத்தணும்னு சொன்னா அதற்கு நான் துணை நிற்க முடியாது உங்களது அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் வந்து இன்னொரு மதத்தை இன்னொரு இன்னொரு நம்பிக்கையோ இல்லைன்னா இன்னொரு மொழியையோ எந்த வகையிலும் கொச்சைப்படுத்துவதற்கான உரிமை உங்களுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட் இதுல எந்த வகையில தவறு நீங்க சொல்லுங்க சரி தமிழை போற்றுங்க சமஸ்கிருதத்தை ஏன் விமர்சிக்கிறீங்க மட்டம் தட்டுறீங்க அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க இது நம்ம கலாச்சார படையெடுப்பு அப்படின்னு சொன்னதுனால அதற்கான ஒரு எதிர்வினை உங்களோட எதிர்வினை அப்படின்னு பார்க்குறேன் அதற்கான பதிலை திரு சம்பத் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் திரு சம்பத் உன் நிறைவு பார்வை வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகிற மொழி சமஸ்கிருதம் அதுக்கு அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி தகுதிக்கு பதினொரு தகுதி உண்டா வேண்டும் என்றால் அந்த பதினொரு தகுதியும் உள்ள ஒரே மொழி என் தமிழ் மொழி அந்த மொழிக்கு வெறும் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கொடுக்கறாங்க ஆடையில் இருக்கிற ஒரு செத்து போன மொழிக்கு வழக்கில்லாத மொழி ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து என்று சொல்லப்படும் சொல்லப்படுகிற மொழிக்கு எவ்வளவு கொடுக்கறீங்க அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்கறீங்க தமிழுக்கு எவ்வளவு கொடுக்கறீங்க வெறும் இருபத்தி கோடி ரூபாய் கொடுக்கறீங்க இதுல வந்து முக்கியமான ஒரு மொழியா அம்பேத்கர் சமஸ்கிருத படிக்கிறது விரும்புறாரு அம்பேத்கர் அம்பேத்கரை சமஸ்கிருதம் படிக்க விரும்புகிறாரு அம்பேத்கர் சமஸ்கிருதம் படிப்பதற்கு அருகதை இல்லை என்று அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பாருங்க பின்னால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மாணவர்கள் மட்டுமே நீங்க சொல்ற எண்ணிக்கை சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுமே நீங்க சொல்ற எண்ணிக்கை

நான் 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 கேட்குறேன் பெயர் வைப்பதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது டாக்டர் ஆர்பி பிள்ளை திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமை தந்த பேராசிரியர் ஊரும் பேரும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதை முதல்ல படிங்க இத்தாலி தேசத்தில் இருந்து விவிலியம் பரப்புவதற்கு வந்த ஜோசப் கான்ஸ்டன்டென்ட் பெஸ்கி தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பத்தை விட்பத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய பேரை நீரமாமுனிவர்னு மாற்றினா மறைமலை அடிகள் அவருக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து வேதாச்சலம் தமிழ் பேர் வைக்கணும்னு தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் மாத்தினார் சூரிய நாராயண சாஸ்திரியார் தமிழ் செம்மொழி தகுதி உள்ளதென்று உலகத்திற்கு சொன்ன அந்த பேரறிஞர் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றினார் என்னுடைய நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி சங்கர்லிங்கனார் இந்த நாட்டில் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தார் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒத்துழைப்போடு ஏகமனதாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டினார் பிஜேபி கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில தட்சண பிரதேசம் அறிவிச்சாங்க இது அவங்களுக்கு இதுல தெரியாம தெரியாமல் நினைக்கிறீங்களா ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகாரிக்கு மேலே இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டியது நெடுஞ்சாலத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்கிற கோடி மக்கள் விவரித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக இருக்கிற பிரச்சனைக்கு இன்னும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பதில் சொல்லல என்னுடைய மொழியை என்னுடைய இனத்தை மீட்டெடுப்பதற்கு பாடுபட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்களால் ஒரு விலை மதிக்க முடியாத போராட்டத்தை நாடு சந்திக்க வேண்டியது வரும் என்று நான் எச்சரிக்கிறேன் நன்றி திரு முனவர் நிறைவு பார்வை என்னை பொறுத்தவரையிலே நண்பர் ரமேஷ் அவர்கள் நான் ஏதோ மூதறிஞர் ராஜாஜியை தவறாக பேசிவிட்டதாக கருதி கொண்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை மூதறிஞர் ராஜாஜியை நான் உயர்வாகத்தான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அறுபத்தேழு பூநூலை பிடித்துக்கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்ததும் மூதறிஞர் ராஜாஜி தான் போலவே தந்தை பெரியார் அவர்கள் மணியம்மையோடு திருமணம் செய்து கொள்வதற்கு ஆலோசனை வழங்கியதும் மூதறிஞர் ராஜாஜி என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனவே ராஜாஜி மீது எனக்கு மிக ராஜாஜி எழுதின கடிதத்தை கொஞ்சம் நீங்க படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்க பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்க ராஜாஜியினுடைய அவர் மீது எனக்கு இருக்கின்ற மரியாதை என்பது மிகப்பெரிய உயர்வான மரியாதை என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்திலே இந்த மூணு தலைவருடைய பெயர்களை தேவையில்லாமல் அகற்றி இருக்கிறார்கள் உடனடியாக அந்த பெயர்கள் மீண்டும் அந்த பெயர்கள் சூட்டப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த பெயர்களை நீக்குவதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தமிழக முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரை எங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான மரியாதை உண்டு ஏன் என்று சொன்னால் மறைமலை நகர் ரயில் நிலையத்திற்கு அன்றைக்கு ராஜீவ்காந்தி அங்கே வந்து இறங்கினார் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிற்கு என்பதற்காக அந்த ரயில் நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜ் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என தலைவர் மூப்பனார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது காங்கிரஸ் கட்சி அது மட்டுமல்லாமல் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் என்றைக்கும் உயர்வாகவே நினைக்கிறது ஏனென்று சொன்னால் என் என்னை போன்ற ஒரு சாமானியன் எழுதிய கடிதத்திற்காக என்னை போன்ற ஒரு சாமானியன் எழுதிய கடிதத்தை பொதுக்கூட்ட மேடையிலேயே படித்துவிட்டு அந்த மறைமலை நம் நம்முடைய மரியாதைக்குரிய சேமேர் ரோட்டில் இருக்கின்ற மேம்பாலத்திற்கு மக்கள் தலைவர் மூப்பனார் மேம்பாலம் என்று பெயர் சுட்டி நட்புக்கு இலக்கணமாக அந்த பெயர் சுட்டுதல் என்று அறிவித்தவர் டாக்டர் கலைஞர் எனவே எந்தெந்த காலகட்டங்களிலே எந்தெந்த தலைவர்களுக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை முன்னாள் தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் தமிழகத்திலே செய்திருக்கிறார்கள் அதை நன்றியோடு நாம் மறக்கக்கூடாது அதை மறைக்க முயற்சித்தால் அவர்கள்தான் மக்களால் மறுக்கப்படுவார்கள் மறைக்கப்படுவார்கள் என்பது தமிழ் மாநில காங்கிரசின் கருத்து நான் திருமதி மார்க்சிய காந்தியுடைய நிறைவு பார்வை கேட்கிற இந்த பெயர் மாற்றம் என்பது கண்டிப்பாக அந்தந்த காலகட்டத்தில் உணர்வுகளை தூண்டுகிற மாதிரி பெயர்கள் மாற்றுவது என்பது கண்டிப்பாக மிக தவறான ஒரு செயல் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறியது போலவும் சுபவீரபாண்டியன் அவர்கள் கூறியது போலவும் மிக நெடுங்காலமாக தமிழை சமஸ்கிருதமாக மாற்றுதல் என்ற ஒரு 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 முயற்சியும் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் மிக நீண்ட காலமாக வெற்றி பெற்றிருந்திருக்கிறார்கள் நாம் ஏமாந்து இருந்திருந்து இருந்துவிட்டோம் அதுதான் உண்மை அப்படி இருக்கிற போது இன்னிக்காவது அதை முழிச்சுக்கிட்டு எங்களோடது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குற உணர்வே இப்போ தான் வந்திருக்கு அதையே அவங்க தான் தமிழ் நீசம் தமிழ் 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 வந்து உயர்வில்லாதது சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் உள்பட எல்லா மொழிகளும் தோன்றியது இப்படியெல்லாம் சில கருத்துக்களை கூறும்போது தான் நமக்கே உணர்வு வந்தது அதுக்கு பிறகு தான் தனி தனிமொழி செம்மொழி என்ற உணர்வும் வந்தது அதை அதற்காக நம்ம போராட ஆரம்பித்தோம் இதில் பண்பாட்டு சிக்கல் என்பது காலந்தோறும் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அப்போ நமக்கு அது புரியலை இப்போ புரிகிறது இப்போ புரிந்த பிறகும் நாம் அமைதியாக இருப்பது என்பது கண்டிப்பாக தவறானது அது நீண்ட கால வரலாற்று அடிப்படையில் சொல்லும்போது அந்த அந்த மாதிரியான ஒரு பார்வை ரெண்டாவது ஒரு ஒரு பெயர் மாற்றுனா அதுக்கு ஒரு கொள்கை அளவில் ஒரு ஒரு முடிவு அல்லது ஒரு கொள்கையை இருக்க வேண்டும் இப்போ வந்து இதை ஆங்கிலத்தில் மாத்திரம் இப்போ மாற்றிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மாற்றிருக்காங்க சில இடங்களில் அவங்கவுங்க மொழியில் மாற்றணும்னு இதே அரசுகள் இதே மாதிரி முன்னெடுத்திருக்காங்க அப்போ இந்த மொத்தமாகவே இந்த பெயர் மாற்றம் என்பதற்கான ஒரு கொள்கை ஒரு வரையறை ஒரு திட்டம் அதை வைத்து கொண்டு செய்வ அது செய்யும்போது பிரச்சனைகள் மிக குறைவாக வரும் இருந்தாலும் இந்த அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு உரிய தலைவர்களுடைய பெயர்களை மாற்றுதல் என்பது எந் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாதது அதே நேரத்தில் நமது மொழியில் நமது பெயர்கள் இருக்கணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல கண்டிப்பா அதை மாத்தவே கூடாது நம்ம உள்ளூர்களுக்குள்ள தமிழ் தமிழ் நாட்டுக்குள்ள இருக்கிற நன்றி எல்லா பெயர்களுமே தமிழ் பெயர்களாக இருக்க வேண்டும் நன்றி நன்றி நீங்க சொன்னது மாதிரி கொள்கை முடிவெடுத்து மாத்தினது மாதிரி தெரியல அமைச்சரவையும் கூடி இந்த பெயர் மாத்தணும்னு சொன்னது மாதிரி தெரியல அதே போல நெடுஞ்சாலை துறை அதனுடைய சுற்றறிக்கையிலும் கூட இந்த பெயரை இப்படி மாற்றிங்க மாற்றி எழுதுங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவித்ததாக எந்த குறிப்பும் இல்லை பிரச்சனைகள் குறையும் இல்லை டிரான்ஸ்பரன்சி இல்லை ஒரு பிரச்சனை சர்ச்சை வெடித்த பிறகும் அதற்கு உரிய விளக்கம் வரலை அப்படின்றதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமாக இருக்கு அவங்க அதிகாரபூர்வமாக கொள்கை முடிவெதுவும் எடுத்தது மாதிரி தெரியல திரு சுபவி உங்களுடைய நிறைவு பார்ப்போம் அதாவது நான் இரண்டே இரண்டு வினாக்களை தான் முன்வைத்தேன் இந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன அப்படி பெயர் மாற்றியதை முறையாக செய்தார்களாம் இதை இரண்டுக்கும் எந்த விளக்கத்தையும் சொல்லாமல் நண்பர் ரமேஷ் அவர்கள் மிக கவனமாக வேறு திசைகளில் அதை திருப்பினார் பிறகு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நான் வழிமொழிந்தேன் இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு எல்லாவற்றிலும் நீங்கள் தமிழ் மொழியை எல்லா விதத்திலும் இந்திய அரசு புறக்கணிக்கிறது தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் பிரதமரினுடைய மன் கி பாத் இருபத்தி ஒன்பது மொழிகளில் பெயர்க்கப்படுகிறது நீங்கள் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்தியில் மட்டும் கடிதம் எழுதுகிறார்கள் ஆனால் மன் கி பாத் இருபத்தி ஒன்பது மொழிகளில் பெயர்க்கப்படுகிறது அதற்கு இதுவரை எழுபத்தி நான்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன அறுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி செலவாகி இருக்கிறது என்று தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லுகிறது என்ன வேடிக்கை என்றால் பிரதமர் பேச்சை இருபத்தொன்பது முடிகளில் உங்களுக்கு மொழிபெயர்க்க தெரிகிறது ஆனால் நான் சென்னையிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு போனால் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சொல்லுகிறீர்கள் புறப்படுகிற இடமும் நான் போய் சேர்கிற இடமும் தமிழ்நாடு ஆனால் தமிழில் சொல்லவில்லை பிரதமர் உரையை மட்டும் இருபத்தி ஒன்பது முடிகளில் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு விமான செலவு விமானத்தில் விமானத்தில் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து சொல்ல தெரிகிறது எனவே இதற்குள் ஒரு பண்பாட்டு ஆதிக்க நோக்கம் இருக்கிறது இது ஒன்று தன்னிச்சையாகத்தான் தவறாக நடந்துவிட்டதென்றால் அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்க வேண்டும் பா சிதம்பரம் அவர்கள் புத்திசாலி அரசாக இருந்தால் இரவுக்குள் மாற்ற வேண்டும் என்கிறார் அது அதிபுத்திசாலி அரசாக இருந்தால் இதை செய்யாமலேயே இருந்திருக்க வேண்டும் என்பது என் கருத்து நன்றி அரசு என்ன சொல்கிறது பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க